வெல்கம் டு சீக்ரெட் கார்டனில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பிகினர்ஸ்க்கான பிளான்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோ பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா ஆலோவேரா செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இந்த செடி இல்லாத வீடே இருக்காது. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் இல்லாட்டி தொட்டியில் வச்சாது இந்த செடியெல்லாம் வச்சுருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா வாஸ்து செடியாக கூட நிறைய பேர் வளர்த்துட்டு வராங்க. ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் செடியெல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கேருமே பண்ண வேணாம். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே நம்ம வாட்டர் கொடுத்தா போதும். நம்ம கொஞ்ச நாள் இந்த செடிக்கு வாட்டர் கொடுக்காமல் எதுவுமே கவனிக்காமல் விட்டுட்டால் கூட இந்த செடி அப்படியே இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாகலாம் வீணாக போயிடாது. அதனால் ஸ்டார்டிங்கில் வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்லாம் இந்த ஆலோவேரா பிளான்ட்டு தான். அடுத்தது பார்க்க போகிற பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட். இந்த செடியை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏர் பியூரிஃபை பிளான்ட்டு. இந்த செடி நம்ம ரொம்பவே ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம். ஸ்னேக் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, அது மாதிரி நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. இந்த செடி வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன தொட்டி இருந்தாவே போதும், அதிலே வச்சு வளர்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இதில் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குதுன்னு நான் நிறைய பாக்ஸில் பிரித்து பிரித்து வச்சுருக்கேன். ஸ்னேக் பிளான்ட்டை நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த செடி வளர்கிற பார்த்தே நம்ம நிறைய இந்த மாதிரி செடிலாம் வாங்கி வளர்க்கலாம், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸ்டார்டிங்கில் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவான மெயின்டெனன்ஸ் தான், இதுக்கு நம்ம ரொம்பவே எதுவுமே பண்ண வேணாம். இந்த செடிக்கு வாட்டர்னு பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு ஒன் டைம் கொடுத்தாவே போதும், ரொம்ப நல்லா வளரும். அடுத்தது பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா கொடி வெரைட்டியை சேர்ந்த ஒரு செடி. இந்த செடியோட நேம் பார்த்திங்கன்னா யூதர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்னு கூட சொல்லலாம். இந்த செடியை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் நீங்கள் ஹேங்கிங் பிளான்ட்லாம் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளரும். ஒரு சின்ன பீஸ் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாவே போதும், அதுலேருந்து நமக்கு எவ்வளோ பிளான்ட் வேணுனாலும் இந்த செடியை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டுனா இந்த யூதர் பிளான்ட்டு தான். பார்த்திங்கன்னா நம்ம மண்தரையிலையும் வச்சு வளர்க்கலாம், வாட்டர்லேயும் வச்சு வளர்க்கலாம். மணி பிளான்ட்லாம் எப்படி வாட்டர்லேயும் வச்சு வளர்ப்போம், மண்தரையிலையும் வச்சு வளர்ப்போம், அதே மாதிரி தான். உங்கள் வீட்டில் நல்ல கலர்ஃபுல்லான பிளான்ட்லாம் நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூதர் பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரும், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சில்வர், அந்த பர்பிள் க்ரீன் மூணு மிக்ஸ் ஆன மாதிரி வரும். கண்டிப்பாக இந்த செடியை ஸ்டார்டிங் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை செடி. இந்த செடியோட நேம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி செடி. இந்த செடியை பார்த்திங்கன்னா நிறைய சைடில் ஓமவள்ளி செடின்னு கூட சொல்லுவாங்க. இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டில் செடிலாம் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்து வளர்த்து பாருங்கள். ஒரு சின்ன பீஸே இருந்தால் போதும், அதுலேருந்து நம்ம நிறைய செடி வளர்த்துக்கலாம். இந்த செடியை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம், எங்கே வச்சு வளர்த்தாலும் ரொம்பவே நல்லா வளரும். அதனால் கண்டிப்பாக இந்த பிளான்ட்லாம் கிடச்சதுன்னா உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வளர்த்து பாருங்கள். செடி வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே மெயின்டெனன்ஸ் உள்ள பிளான்ட்லாம் வளர்க்கக்கூடாது. இது மாதிரி ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்லாம் உங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பிளான்ட்டு மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையாவே பிளான்ட்டு வாங்கி வளர்க்க தோணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பிளான்ட்டுமே வாங்கி வளர்க்கலாம். அதனால் ஸ்டார்டிங்கில் இந்த நாலு பிளான்ட்டில் ஏதாவது ஒரு பிளான்ட்னாச்சும் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பாருங்கள். இல்லை இது மாதிரி கார்டனிங் வீடியோலாம் நிறையா இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.